கலைஞர் அவர்களுக்கு 97வது பிறந்த நாள். இந்த நன்னாளில் அவரோடு இருந்த நிகழ்வுகளை பகிர்ந்து கொள்வதில் நான் மிகவும் நெகிழ்ச்சி அடைகின்றேன். அவரை நான் முதன் முதலாக பெங்களூர் மாநகரத்தில் அல்சூர் என்னும் இடத்தில் ஒரு பொதுக்கூட்டத்திலே 1963ஆம் ஆண்டு சந்தித்தேன். அதனை தொடர்ந்து நான் இராணுவத்தில் பணியாற்றி திரும்பி வந்த பிறகு 1977ஆம் ஆண்டிலிருந்து அவர் மறையும் வரை அவரோடு உற்ற துணையாக மறைந்த அண்ணன் குப்புசாமி அவர்களோடு இணைந்து இருந்தேன் என்பதை பார்க்கும் பொழுது, அவர் வாழ்ந்த காலத்தில் நாமும் ஒரு பொறுப்பில் இருந்தோம், அவரோடு வாழ்ந்தோம் என்ற அந்த நெகிழ்ச்சியான நினைவுகள் இன்றும் எங்கள் உள்ளத்திலே நினைவு கொள்கின்றன. தலைவர் கலைஞர் அவர்கள் ஒரு மாபெரும் போராளி. அவர் போல அடித்தட்டு மக்களுக்காக போராடக்கூடிய அந்த தீரமிக்க ஒரு திண்மை மிக்க ஒரு தலைவரை நான் பார்ப்பதறிது. தொடக்க காலம் முதல் கொண்டு அவர் தொழிலாளர்களுக்காக போராடியவர். நங்கவரம் விவசாய தொழிலாளர்களுடைய போராட்டமாக இருந்தாலும் சரி, திருச்சி பீடி தொழிலாளர்களுடைய போராட்டமாக இருந்தாலும் சரி, ஆரூரான் சர்க்கரை ஆலைகள் போராட்டமாக இருந்தாலும் சரி, அந்த காலகட்டத்தில் போராடுகின்ற தொழிலாளர்களுக்கு உறுதுணையாக இருந்து அதை வாதிடுகின்ற தனி பாங்கும் சட்டமன்றத்திலும் சரி நேரடியாகவும் சரி அவர்களுக்கு பல வெற்றிகளை தேடித்தந்த மாபெரும் ஒரு தொழிற்சங்க தலைவர் என்பதை நாம் என்றும் மறக்க இயலாது. அது மட்டுமல்ல, அவர் எதிர்கட்சியாக இருந்தாலும் ஆளுகட்சியாக இருந்தாலும் தொழிலாளர்கள் நடத்துகின்ற போராட்டத்திற்கு என்றும் அவர் உறுதுணையாக ஆறுதலாகவும் அவர் இருந்து அந்த பிரச்சனைகளை முடித்து கொடுக்கக்கூடிய நிலையில் உள்ளவர் என்பதை நாம் பல நிகழ்வுகளை சுட்டி காட்டலாம். தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருக்கும்பொழுதுதான் மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய சேவை நிறுவனமான போக்குவரத்து கழகம், தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் இன்னும் பல்வேறு நிறுவனங்களை அவர் நிறுவியவர். போக்குவரத்து கழகத்தில் இன்றும் நாம் பார்த்தால் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் ஏறத்தாழ 1.5 லட்சம் தொழிலாளர்கள் அதில் பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். அதே போல நுகர்பொருள் வாணிபக் கழகத்திலும் பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள் என்றால் இது ஒரு மகத்தான சேவையை. இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஒரு போக்குவரத்து கழகமாக பெரும்பான்மை தொழிலாளர்களை கொண்டு இயக்கக்கூடிய மக்கள் சேவை செய்யக்கூடிய ஒரு மகத்தான ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்கின்றார் என்றால் யாரும் மறக்க முடியாது. அதே போல தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தில் பணியாற்றி வந்த ஆயிரக்கணக்கான மூட்டை தூக்குகின்ற சுமை தூக்குகின்ற தொழிலாளர்களை நிரந்தரப்படுத்தி அவர்களுக்கு சமூக பாதுகாப்பு திட்டங்களை அளித்த அற்புதமான மனிதர். இப்போல் பல்வேறு துறைகளில் பணியாற்றிய ஒப்பந்த தொழிலாளர்களை அவர்கள் அனைவரையும் நிரந்தரப்படுத்திய பெருமையும் தலைவர் கலைஞர் அவர்களையே சாரும். அது மட்டுமல்ல, போனஸ் வேண்டி கோவை மாவட்டத்திலே போராடிய பஞ்சாலை தொழிலாளர்களுக்கு போனஸ் கொடுக்க வேண்டும் என்று நிர்வாகத்தை வலியுறுத்தினார். அவர்கள் சற்று தயங்கிய போது, இன்று நீங்கள் போனஸ் வழங்காவிட்டால் நாளை நான் சென்னை செல்வேன், அங்கு அனைத்து நூற்பாலைகளிலும் அரசுடைமை ஆக்குவேன் என்று சொன்னவுடன் அன்று முதலாளிகள் உடனே அடிபணிந்து அவர்கள் கேட்ட போனஸை அளித்தார்கள். அப்பொழுது இருந்த கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய தலைவர் ரமணி அவர்கள், தொழிலாளியுடைய கண்களில்தான் கண்ணீர் வந்து பார்த்திருக்கின்றேன், ஆனால் முதலாளியுடைய கண்களில் கண்ணீர் வரக்கூடிய அளவிற்கு முதலமைச்சர் நடந்து கொண்டதை பார்க்கும் பொழுது உண்மையாக அவரை நான் பாராட்டுகின்றேன் என்று சொன்னார். அதேபோல் தஞ்சை மாவட்டத்தில் எண்ணற்ற விவசாய கூலி தொழிலாளர்கள் வாழ வசதி இல்லாமல் அவர்கள் ஆங்காங்கு வாழ்ந்து கொண்டிருந்த குடிசைகள் எல்லாம் முதலாளிகள் வசம் இருந்தன. அவை அத்தனையும் அவர்களுக்கு பட்டா வேண்டும் என்று பல நாட்கள் போராடினார்கள், இரத்தம் சிந்தினார்கள். ஆனால் தலைவர் கலைஞர் ஒரே ஒரு உத்தரவில் அவை அனைவருக்கும் அந்த அடிமனை பட்டா வழங்கி, அப்பொழுது இருந்த மணலி கந்தசாமி, ஏகே சுப்பையா போன்ற கம்யூனிஸ்ட் இயக்க தலைவர்கள், நாங்கள் சிந்திய இரத்தங்கள் பல, ஆனால் ஒரு சொட்டு மையில் அத்தனையையும் எங்களுக்கு செய்து கொடுத்த மாபெரும் தலைவர் கலைஞர் அவர்கள் என்று அவரை பாராட்டியிருக்கின்றார்கள். இதுபோல நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்திலே பங்குகளை எல்லாம் தனியாருக்கு விற்பனை செய்வதற்காக அன்றிருந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணியினுடைய அமைச்சர்கள் முடிவு செய்தார்கள். அந்த கூட்டணியிலே நம்முடைய கட்சியும் அதில் அங்கம் வகித்த போதிலும் தலைவர் கலைஞர் அவர்கள் அதனை கைவிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள்.
அவர்கள் சற்று தயங்கிய பொழுது நீங்கள் கைவிடாவிட்டால் இந்த அமைச்சர் பொறுப்பிலிருந்து நாங்கள் வெளியே வருவோம் என்று அவர்களை எடுத்து சொல்லி அவர்களை அதை கைவிடுவதற்காக எல்லா நடவடிக்கைகளும் செய்தார் என்று சொன்னால் கொஞ்சம் கூட அதற்காக ஒரு தயங்காத ஒரு ஆளுமை பெற்ற தலைவர் என்றுதான் சொல்ல வேண்டும். சுமைதூக்கும் தொழிலாளர்கள் தங்களுடைய ஊதிய உயர்வு வேண்டி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார்கள். அந்த வழக்கிலே அவர்கள் வெற்றி பெற்றார்கள். ஆனால் நிர்வாகம் அதை எதிர்த்து நீதிமன்றத்துக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லும் பொழுது தலைவர் அவர்கள் இல்லை இல்லை அவர்களுக்கு அந்த ஊதியத்தை வழங்குங்கள் என்று சொன்ன மிகப்பெரும் அற்புதமான தலைவர். அதே போல அமைப்பு சாரா வாரியங்கள் எண்ணற்ற தொழிலாளர்கள் அமைப்பு சாரா தொழிலாளர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு வாரியங்கள் அமைக்க வேண்டும் என்று நான் உட்பட பல கட்சி தலைவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு குழுவாக அமைத்து பல மாநிலங்கள் சென்றோம். சென்று வந்து நாங்கள் கொடுத்த அந்த அறிக்கையை வைத்து வாரியங்களை உருவாக்கினார். ஏறத்தாழ 17 வாரியங்களை உருவாக்கி பல லட்சக்கணக்கான தொழிலாளர்களை அதில் உறுப்பினர்கள் ஆக்கி அவர்களுக்கும் சமூக பாதுகாப்பு திட்டம், 60 வயதுக்கு மேல் ஓய்வூதியம் போன்ற மாபெரும் சாதனைகளை செய்தார். அவர் செய்யும் பொழுது நாங்கள் எல்லாம் உடன் இருந்தோம் என்ற அந்த பெருமையையும் எங்களுக்கு அடைகின்றோம். இதுபோல பல்வேறு சாதனைகளை தலைவர் கலைஞர் அவர்கள் செய்திருக்கின்றார். அவர் இன்று நம்மோடு இல்லை என்று சொன்னாலும் அவர் எடுத்திருக்கின்ற பணிகள் அந்த பணிகளை திறமையாக செய்வதற்கு இன்று நம்முடைய கழக தலைவர் தளபதி அவர்கள் இருக்கின்றார்கள். ஒரே ஒரு உதாரணம், அதற்கு நானே சாட்சி. எனக்கு தலைவர் கலைஞர் அவர்கள் மாநிலங்களவை உறுப்பினர் கொடுக்க வேண்டும் என்று முனைந்தார். அப்பொழுது அவருக்கு அந்த சமயத்தில் முடியாமல் போனவர்கள் கூட முரசொலியிலே அடுத்த முறை கவுமசார்களுக்கு வழங்கப்படும் என்று சொன்னார். தந்தை செய்த அந்த உறுதியை நிறைவேற்றி கொடுத்த ஒரு தனையனாக இன்று தளபதி அவர்கள் எனக்கும் அந்த மாநிலங்களவை உறுப்பினராக ஒரு சாதாரண ஒரு தொண்டனுக்கு அளித்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் தந்தையும் தனையனும் இன்று இந்த கட்சியை எந்த அளவிற்கு காப்பாற்றியிருக்கின்றார்கள் என்பதை பார்க்கும் பொழுது தலைவர் கலைஞர் அவருடைய பிறந்தநாள் நாமெல்லாம் அவர் விட்டு சென்ற பணிகளை செய்யக்கூடிய ஒரு நன்னாளாக உறுதியேற்று நாம் செயல்படுவோம் என்று நன்றி கூறுகிறேன்.